கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போது வருடாந்திர கிரகங்கள்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் சற்று அதிக அளவு தாக்கத்தை கொடுக்கும். எல்லா கிரகத்தின் பெயர்ச்சியுமே தாக்கத்தை கொடுக்கும், ஆனால் மற்றவையெல்லாம் சில தினங்கள் கணக்கில் தான் இருக்குது, அதனால் நமக்கு அதில் பெருசாக தெரியறது இல்லை. ஆனால் வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2.5 வருடம் சனி பகவான், 1.5 வருடம் ராகு கேதுக்கள், 1 வருடம் குரு. அப்போ இது அதிக நாள் ஒரு ராசியில் இருப்பதனால சில தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 30/10/2023 18/5/2025 வரைக்கும் ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். இதனால் ஏற்படும் விளைவுகள், இதனால் ஏற்படும் தாக்கத்தை பற்றி ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இங்கு நாம் பார்க்கலாம். இன்றோ க்ளோஸ் பண்ணுவோம். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. ரிஷபராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த ராகு பகவான் லாபஸ்தானம் என்னும் 11 இடத்திற்கு பெயர்ச்சியாக செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்கு வருகிறார். இவை அனைத்துமே 30/10/2023 முதல் 18/5/2025 வரை 1.5 வருடங்கள் இந்த நிகழ்வுகள் இருக்கும். உங்கள் ராசிக்கு 12 உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம், வெளிநாடு செல்லும் யோகம், இவை அனைத்தையுமே ராகு பகவான் கொடுத்திருப்பார். இப்பொழுது அவர் 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். அப்போ இதனால் வரை நீங்கள் ஈட்டிய பொருளாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ராகு பகவான் செய்வார். அப்போ ராகு பகவான் 12 நீங்கி 11 இடத்திற்கு செல்வது என்பது கிட்டத்தட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இருப்பினும் அயனசேன சுகம் அனுபவிக்காதவர்கள், படுக்கை சுகத்தை அனுபவிக்க முடியாதவர்கள், உடல் பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் மோட்ச ராசியிலிருந்து லாபஸ்தானத்திற்கு அது செல்கிறது. அப்புறம் திருமணத்திற்காக காலம் கடந்து கொண்டு இருக்கிறது என்று வருத்தப்படுபவர்கள், இவருக்கு எல்லாமே சற்று சாதகமான விஷயங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 12 ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு, கேது பகவான் ராசிக்கு 12 விலகி 5 இடத்திற்கு போகிறார். அதாவது கிட்டத்தட்ட வந்து இல்லைன்னு சொல்ல போனால் நம்ம லாபஸ்தானத்துக்கு, ரெண்டுமே லாபஸ்தானத்துக்கு தான் போகுது. இந்த சூழ்நிலை வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி ரிஷபராசிக்கு ஒரு அற்புத நிகழ்வு என்று நாம் சொல்லலாம். அப்போ 11 இருக்கிற ராகு என்ன செய்வார் என்று சொன்னால், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபார நோக்கம் உங்களுக்கு அபிவிருத்தி ஆகும். 10/11 பாபகிரகங்கள் இருப்பது நல்ல விஷயம். ஏற்கனவே உங்களுக்கு தர்மகர்மாதிபதியாக சனி பகவான் வேறு 10 வேறு உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உடல் ரீதியாக இருந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவெல்லாம் ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோ இல்லை பிசியோதெரப்பிகளை நீங்கள் சந்தித்து அதன் மூலம் உங்களுக்கு நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 5 கேது பகவான் வருவது என்பது பூர்வபுண்ணிய ஸ்தானம், சற்று பலவீனப்படும். ஆனால் நீங்கள் குலதெய்வ ஆலயங்களுக்கு அடிக்கடி செல்வதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும்.
கேது ஐந்தாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல. அப்போ வந்து நீங்கள் என்ன, ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை சென்று நீங்கள் வழிபடுவது அது மிகவும் சாலச் சிறந்தது. ஐந்து என்பது பூர்வபுண்ணியஸ்தானம். அந்த பூர்வபுண்ணியஸ்தானம் ஆக இருப்பதால் ஏற்கனவே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களின் மீது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒன்றரை வருட காலம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவது சற்று கடினமான விஷயம். ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானத்தையும் நாம் சொல்வதால் குழந்தைகளை நீங்கள் ஞான மார்க்கத்தில் கண்டிப்பாக அழைத்து செல்ல வேண்டும். நமது தர்மம், நமது இல்லம், நமது வம்சம், நாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நீங்கள் குழந்தை வயதிலிருந்தே உங்களுக்கு உணர்த்தி வந்தீர்களே ஆனால் அது அவர்களுக்கு சாதகமான விஷயத்தை கண்டிப்பாக செய்யும். அதே சமயம் வாலிபர்கள் காதல் வயப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. ஆகையால் பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் சற்று அவர்கள் மீது கண்காணிப்பு வைத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் தேவையற்ற அவமானங்களை ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை உணவு. ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வீகஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம் மட்டும் அல்ல, கிட்டத்தட்ட தந்தைக்கு தந்தை ஸ்தானம் என்றும் நாம் வந்து இது சொல்லலாம். வந்து தந்தைக்கு தந்தை ஸ்தானம் என்றும் சொல்லலாம். அப்போ பாட்டனார் வகையில் உள்ள உறவுகளினால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு, இல்லைனால் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை, இவை எல்லாமே வருவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. அதனால் பெரியோர்களை மதித்து பழக வேண்டும். கண்டிப்பாக பெரியோர்களை மதித்து பழக வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு செல்வார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒன்றரை வருடம் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள். போகும்போதெல்லாம் அபிஷேகாரம் பண்ண அவசியம் இல்லை. சும்மா தேங்காய் தலாக்கு பழத்தை கொண்டு உடச்சி குலதெய்வத்துக்கு இது வரைக்கும் நான் நல்லா வச்சுருக்கேன், இதை மாதிரி இன்னும் நல்லா வச்சுருப்பான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிகுந்த ஒரு நற்பலங்களை கொடுக்கும். இந்த ராகு கேதுக்குனால் எந்த விதமான பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஏன்னா ஒன்று உபஜயஸ்தானத்தில் இருக்கும், இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்தில் இருக்குது. அப்போ பூர்வீக சொத்துக்களின் மீது வில்லங்கங்கள் இருந்தால் அது சற்று பிரச்சனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கும். பாட்டனாரின் இருக்கிறவர்களுக்கு, பாட்டனார் யாருக்கெல்லாம் இருப்பாங்களோ அவருடன் தந்தைக்கும் தந்தையின் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு கோபப்பட்டு கொண்டு பிரிவதற்குண்டான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அதெல்லாம் நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும். பேரனாச்சு இல்லையா, பேரன் பேச்சா பாட்டனாரும் கேட்பார், மகன் பேச்சா அப்பாவும் கேட்பாங்க. அவங்களை வந்து பிரிவு ஏற்படாமல், தொய்வு ஏற்படாமல் அவருடைய உறவு முறைகளை வளர்த்து கொள்ளும் விதமாக செயல்பாடுகளை நீங்கள் செய்வது மிகவும் சாலச் சிறந்தது. பொதுவாகவே கேதுவை நாங்கள் வந்து தந்தையின் தாய் என்று நாங்கள் சொல்லுவோம். பிதாமகி என்று நமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகிறது. அப்போ அவர்கள் உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. தந்தையின் தாய் அவர்கள் உடல்நிலையிலும் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. அவருக்கு வயசாகிருக்கும். தந்தையின் தாயும்போது அப்பாவுக்கு வயசு இருக்கும்போது தாய்க்கு வயசாகாமல் இருக்கும், தந்தையோட தாய்க்கு வந்து. அப்போ அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள், ஒரு மன உளைச்சல், ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பயம், அது என்னன்னே தெரியாது, இனம் புரியாத கவலைன்னு சொல்லுவாங்க, இனம் புரியாத வலி அப்படிம்பாங்க இல்லையா, அது போன்ற தன்மைகள்லாம் தந்தையின் தாய்க்கு பாட்டிக்கு வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இவைகளுக்கெல்லாம் இறைவழி ஒன்றுதான் நாட்டம். ஞான மார்க்கம் என்பது அனைத்து சமுதாயத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஞான மார்க்கத்தில் சென்றீர்களானால் இந்த ராகுக்கு எதுக்குனால் ஒரு பெரிய பிரச்சனை என்பது அவ்வளவாக இருக்காது. அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வேறு, உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பது என்பதால் குழந்தைகள் சற்று முரட்டு பிடிவாதங்கள், வீண் வம்புகள், விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள், விளையாட்டில் கவனத்தை அதிகமாக செலுத்துவார்கள். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க என்ன ஒரு வீரியம் நடத்தினா ஒரு கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால் இதெல்லாம் வந்து தன்னோட திறமைகளை வச்சு ஒரு உத்வேகத்தை வைத்து செய்யக்கூடிய விளையாட்டுக்கள். இது போன்ற விளையாட்டுகளில் அவர்கள் அதிகமாக நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல கேமரா,
அது என்ன விஸ்டம் படிப்புன்னு சொல்லுவாங்களா, அது என்ன சரியாக எனக்கு சொல்ல தெரில. கேமரா பற்றி டீட்டெயில்ஸ், ஒளிப்பதிவுன்னு சொல்லலாம் இல்லையா, இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் செய்வதில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய பயன்பாடு நல்லபடியாக இருந்து அதில் முன்னேற்றம் இருக்கிறது, இவன் திறமையோடு இருப்பான் என்பதை தெரிந்தால் அந்த ஜோதிடர்களுக்கு சற்று ஜோதிடரிடம் அணுகி அதன் தன்மையை தெரியப்படுத்தி கொண்டு மேன்மைப்படுத்தி கொண்டு அதற்கேற்பால் அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்குங்கள். அதே சமயத்தில் கல்வியின் மகத்துவத்தையும் உணர வையுங்கள். ஆடல் கலை, நடனம் ஆடக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாமே ராகுவின் ஆதிக்கத்திற்குள் தான் வருகிறார்கள். என உடம்பை வளைந்து நெளிந்து பாம்புகள் போல் அந்த ஏற்படக்கூடிய மியூசிக், இசைக்கு ஏற்ப ஆடி பாடி வேண்டுமல்லவா, அந்த மாதிரி தன்மைக்கெல்லாம் இந்த ராகு கேதுக்கள் தான் காரணம். அப்போ 11 இடத்தில் ராகு இருப்பதனால் ஏற்கனவே ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ராகுக்கு நிறைய நட்பு கிரகம் மட்டுமல்ல, அதுவும் இசைத்துறைக்கு கலைத்துறைக்கு சாதகமான ஒரு கிரகம்தான். அப்போ இதை போன்றவர்கள் தங்கள் திறமையில் வெளிப்பட்டு வருவதற்கு மிகவும் சீரும் சிறப்போடு இருப்பதற்கு கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபட்டு வந்தால், ஆடல் கலையில் எம்பெருமான் நடராஜனையும் வழிபட்டு வந்தீர்களே ஆனால், நடனக் கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் இவர்களெல்லாம் நல்ல ஒரு தன்மையை அடைவார்கள். பாம்புனாலே படம் எடுக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ படம் எடுக்கும் தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராமேனையும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் வந்து கூத்தனூருக்கு செஞ்சு சரஸ்வதி அம்மனை வழிபட்டு வருவது மிகவும் அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக 5 இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஞானத்தை நல்கட்டும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை உங்கள் அனைவருக்குமே கொடுக்கட்டும். இறைவழியில் நாட்டத்தை செலுத்துங்கள், வாழ்வில் வெற்றியை காணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.